பேசுற நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி பணக்கார சிங்கத்தோட ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு பணக்கார சிங்கம் இருந்துச்சான், நல்ல வசதியா இருந்துச்சான். ஒரு நாள் ஒரு சிங்கம் இங்கேருந்து வந்து, அண்ணா எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிங்கம், சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தேவையான அளவு தான் நாங்கள் சமைச்சோம், நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னிச்சான். இன்னொரு சிங்கம் அங்கேருந்து வந்தேன், இன்னொன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியை அழைச்சிட்டு போகணும், காசு இருந்தால் கொடுங்கண்ணா அப்படின்னு கேட்டுச்சோம். என்கிட்ட ஏது காசு, ஒரு ரூபா கூட எனக்கு என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சோம். இன்னொரு சிங்கம் அங்கேருந்து வந்துச்சோம், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, கொஞ்சம் வந்து குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டுச்சோம். நான் விஷ்ணுரி வார்த்தை வச்சுருக்கேன், நான் யாருக்கும் குடிக்கலாம் தண்ணி கொடுக்க மாட்டேன், நிப்போ அப்படின்னு சொல்லிடுச்சோம். இன்னொரு சிங்கம் இங்கேருந்து வந்து, ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸே போட்டுக்கல, எனக்கு ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சேன். ஆனால் சிங்கம் ட்ரெஸ்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை நிப்போ அப்படின்னு சொல்லிடுச்சோம். சிங்கமெல்லாம் போனதும் பணக்கார சிங்கம் உட்காந்துட்டு, ஒருத்தன் ட்ரெஸ் இல்லைங்க தான், ஒருத்தன் சாப்பாடு இல்லைங்க தான், ஒருத்தன் காசு இல்லைங்க தான், ஒருத்தன் தண்ணி இல்லைங்க தான், ஆனால் நம்மளுக்கு காசு நிறைய நம்ம வச்சுருக்கோம், நம்ம தலைமுறைக்கும் காசு இருக்குது, நம்ம பிள்ளையோட தலைமுறைக்கும் காசு இருக்குது, நம்மலாம் பணக்காரங்களாக இருக்கிறோமே அப்படின்னு சந்தோஷப்படுத்திச்சான். காடு பார்த்தாங்களாம், அதே கட்ட சிங்கமே இன்னைக்கு நைட்டே உயிரை எடுத்துடுவான், அப்போ என்ன செய்வது அப்படின்னு காடு வந்து அந்த சிங்கத்தோட உயிரை எடுத்துட்டாங்களாம். எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பணக்கார சிங்கம் காடு கிட்டாங்களாம், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா, நான் தாகமாக இருந்தேன், எனக்கு நீ தண்ணி கொடுத்தியா, நான் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீ ட்ரெஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்களாம். கடவுளே நீங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் எல்லாமே கொடுத்துருப்பேன், நீங்கள் என்கிட்ட என்ன கேட்டீங்க, எங்கே கேட்டீங்க, எப்போ கேட்டீங்க அப்படின்னு அந்த சிங்கம் கேட்டுச்சான். காடு சொன்னாங்களாம், பசியாக உங்க சாப்பாடு கேட்டது நான் தான் அப்படின்னு சொன்னாங்களாம், தாகமாக வந்து தண்ணி கேட்டது நான் தான் அப்படின்னு சொன்னாங்களாம், ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்தது ட்ரெஸ்ஸு கேட்டது நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார சிங்கம் மன்னிப்பு கேட்டுச்சான். இல்லை, நீ உயிராக இருக்கும்போதே நீ ஏழை மக்களுக்கு நீ என்ன செய்யோ அது அதுதான் உன்னை தாங்கும், உனக்கு மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காடு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டது என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடோட இருக்கும்போது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், நல்ல உதவி செய்யணும், யார் நம்மள்கிட்ட உதவி கேட்டாலும் காதுக்கு உதவி செய்யறதும் செய்யணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கமெண்ட் லைக் பண்ணுங்க, பாய்.